விரைவு செய்திகள். உத்தரகாண்டில் பனிப்பாறை உடைந்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் பலியானவர்களின் எண்ணிக்கை 72 அதிகரித்துள்ளது என்று சமோலி மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தி வெளியிட்டுள்ள காவல்துறை இதுவரை 205 பேர் காணாமல் போயுள்ளதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளது. அதேபோல் அடையாளம் தெரியாத உடல்களின் டிஎன்ஏ மாதிரிகள் சேர்க்கப்பட்டு பதிவு செய்துள்ள குடும்ப உறுப்பினர்களிடம் சோதனை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை கூறியுள்ளது. 2018 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்ற தடகள வீராங்கனை ஹீமா தாஸுக்கு அசாம் காவல்துறையில் மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளராக பணி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான பணியாணையை அம்மாநில முதலமைச்சர் சர்பானந்த சோனாவால் வழங்கினார். பணியாணை பெற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஹீமா தாஸ், அசாம் காவல்துறையில் தாம் சேர்க்கப்பட்டுள்ளது மிகவும் பெருமையாக உள்ளது என்றும், தனக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்த மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜுவுக்கு தனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு இன்று மாலை பேச்சுவார்த்தை நடத்துகிறது. சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் உள்ள தொழிலாளர் நல ஆணையாளர் அலுவலகத்தில் தொழிலாளர் நலத்துறை துணை ஆணையாளர் லட்சுமிகாந்தன் தலைமையில் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தையில் தொமுசா, சிஐடியு உள்ளிட்ட 9 தொழிற்சங்கங்களின் தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பந்திபோரா என்ற இடத்தில் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய 2 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். உள்ளூர் காவல்துறை உதவியுடன் ராணுவம் மற்றும் மத்திய ரிசர்வ் போலீஸ் படை இணைந்து நடத்திய தேடுதல் வேட்டையில் இவ்விரு தீவிரவாதிகளும் பிடிபட்டனர். இவர்கள் குலாம் மோஹி உத்தின் கான் மற்றும் ரியாஸ் அகமது பாத் என தெரிய வந்துள்ளது. இவர்களிடமிருந்து AK-47 ரக துப்பாக்கி மற்றும் வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது.